நாலு மாடல் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ போடுற பஃப்கை ஸ்லீவ் வந்து அஞ்சாவது மாடல். இது ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் லென்த்தான ஸ்லீவில் பாதி பஃப்கை இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, பழகாதவங்க கொஞ்சம் பழகிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். ஸ்லீவ் மட்டும் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து ஸ்லீவ் லென்த்தான ஸ்லீவ் நான் எடுத்திருக்கேன், லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து 11 இன்ச்சு, ஒயர் வந்து 11 இன்ச்சு நான் வைக்க போகிறேன். இதில் பார்டர் வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்குது. மீதி வந்து பஃப்கை வச்சுட்டு கீழே பார்டரை பதிக்க போகிறேன். எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரியில் அந்த க்ரீன் கலர் வருது, அந்த க்ரீன் கலரில் நான் பஃப்கை வைக்க போகிறேன். நம்ம ஸ்லீவ் விட ஸ்லீவ் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, எப்பயும் நம்ம ஸ்லீவுக்கு எடுப்போம் இல்லையா, அதை விட 2 மடங்கு எடுத்துக்கிறணும். 2 மடங்கு நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு சைடு ப்ளீட் வைக்கிறேன். அழகாக அந்த 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளீட் வச்சுக்கோங்க. ப்ளீட் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக தள்ளி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ப்ளீட் வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வராத அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பார்டர் வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க, சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ளீட் மெயினாக அழகாக வச்சுக்கோங்க. ஃப்ளீட் அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா லென்த்தான ஸ்லீவ் இல்லையா, ஃப்ளீட் அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளீட் அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்டர்கிட்ட வந்து ஃப்ளீட் இப்படி வச்சுருக்கோம், மேலே வந்து சுருக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த உயரம் வேணுங்கிறத பார்த்து அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே உங்களுக்கு குறைக்கிறது ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இல்லை ஃப்ளீட் வச்சுட்டு குறைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வெட்டிக்கோங்க. நமக்கு வந்து 11 இன்ச்சு வேணும், 11 இன்ச்சு வேணும். அப்போ கீழே வந்து நமக்கு 8 இன்ச்சு தான் வேணும். 3 இன்ச்சு குறைக்கணும் இல்லையா, அந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி குறைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஃப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டிக்கோங்க. எப்பவுமே இந்த மேலே உள்ள ஸ்லீவோட கீழே மேலே உள்ள லென்த்தை விட கீழே 3 இன்ச் குறைச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ மேலே வந்து நான் சுருக்கு வைக்கிறேன், அதாவது ஃப்ளீட் வைக்கலை, சுருக்கு வைக்கிறேன். ஏன்னா கீழே தான் ஃப்ளீட் வைக்கணும், மேலே வந்து சுருக்கு வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் லைனிங் ஜாயின் பண்ணால் போதும். அந்த பார்டர் பீஸை லைனிங்கில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு அடித்து திருப்பிடுங்க. இந்த அமுக்கு தையல் போட்டுருங்க. தையல் போட்டு பெட்டினதுக்கு அப்புறமாட்டி இந்த பார்டரில் ஒரு தையல் மறக்காமல் போடுங்க. இந்த பார்டரில் போடுற தையல் வந்து லைனிங்கில் பிடிக்கணும், அப்போ தான் இந்த பஃப்கை வந்து தனியாக தெரியும். அந்த சுருக்கு வந்து அந்த பார்டர் பக்கம் கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க. அதாவது இந்த பிசுர் வந்து கீழ் பார்த்து வரணும். நீங்கள் வந்து பார்டரில் தான் தையல் போடணும், மேல் பார்த்து போட்டிங்கன்னா ஃப்ளீட் நல்லா தெரியாது. ரெண்டுத்துலேயும் மாதிரி போட்டுருங்க. இதுக்கப்புறமாட்டி இந்த லைனிங்கில் வச்சு நீங்கள் இந்த ஸ்லீவ் அப்படியே தையல் போட்டுக்கோங்க.
பஃப் ஸ்லீவ் இவ்வளோ இவ்வளோ தான். கடைசியில் இதை சைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே சைஸ் பண்ணால் நமக்கு அந்த ஸ்லீவ் அந்த இது கிடைக்காது, அதனால் கடைசியில் இது பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோ லென்த்து வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு 11 இன்ச் இருந்தால் போதும். உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு மேலே ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் ஷோல்டர்லேருந்து சைடு நம்ம குடையும் இல்லையா, அதை வந்து இந்த பஃப் கையில் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா இந்த சைடெலாம் பஃப் ரொம்ப தெரியும் போது நல்லா இருக்காது. இதில் வந்து அதை எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நம்ம 3/4 இன்ச் நம்ம எடுப்போம் இல்லையா எப்பயும், அதே அளவுக்கு அந்த 3/4 இன்ச் அதை குடஞ்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி தையல் போட்டு வெட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன், அதாவது ரவுண்டு தையல் தான் நான் போடுறேன். ஸ்டிச்சிங் வந்து ரவுண்டு தையலில் ஜாயின் பண்ணுறதுனால நான் அப்படியே உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ அந்த ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பாடியில் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் போட்ட ஸ்லீவ் மாடல் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் ஸ்லீவ் மட்டும் தான் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமாட்டி நல்லா சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. இதை ஸ்லீவ் மட்டும் நான் பண்ணனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க, நான் பார்க்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் ஏதாவது போட்டு காட்டுறேன். பாய்.